ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். பேட்ச் பேட்சாக இருக்கும் பார்த்தீங்களா, முடி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கொட்டிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு பேட்ச் மாதிரி ரவுண்டாக வந்து தலை தெரியும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ தான் வழுக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன், வழுக்க இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணாடியில் வந்து பார்க்குறப்பவே வந்து அப்படியே லைட்டாக ஸ்கேல்ப்லாம் தெரியுது அப்படின்னா அவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடியே எனக்கு வழுக்க இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களுமே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதிகமாக ஆல்ரெடி வழுக்க ஏற்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறப்போ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பேக்கெட்டில் அடைச்ச சில பிராண்டோட எண்ணெயெல்லாம் எடுக்க வேண்டாம். நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வழுக்க பிரச்சனையினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு 2 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் கருப்பட்டியும் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்து அதை உங்களோட கண்ணு முன்னாடியே ஆட்டி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் உறுதி. ஸோ இந்த எண்ணெயில் மட்டும் நம்ம நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இது எந்த அளவுக்கு பியூர் அப்படிங்கிறது, அதை வச்சு தான் நம்மளோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். இவ்வளோ எண்ணெய் தேவை கிடையாது, அந்த வழுக்கையை பொறுத்த மாதிரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து காமிச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ வழுக்க பிரச்சனை, அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு அதெல்லாம் கேட்குறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடி வளர வைக்கணும் அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் அண்ட் பொட்டாசியம் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து வளர்கிறதுக்கு நல்ல தூண்டும். அதனால தான் நம்ம வந்து வழுக்க பிரச்சனைக்கு வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை என்ன பண்ணணுன்னா வெங்காயத்தோட இந்த பகுதியை வந்து நீங்கள் வெட்டிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரெண்டாக வெட்டிக்கிட்டாலுமே பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நான் இதை செஞ்சு காமிக்கல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இது என்ன பண்ணணுன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு தொட்டு, நான் உள்பகுதியை சொல்கிறேன், நல்லா தேய்ச்சி விடணும். அந்த ஸ்கின் வந்து செவக்க 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 நீங்கள் தேய்க்கணும். இதே வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின்னு செவக்கிறத நம்மளாலே பார்க்க முடியும். ஸோ ஸ்கின் வந்து செவக்கிறப்ப போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி அந்த சல்ஃபர் பொட்டாசியம் எல்லாமே அந்த எண்ணெய் நல்ல தூய எண்ணெய் அந்த போர்ஸ்க்குள்ளே போய் நல்ல முடி வளர்றதை வந்து நல்ல தூண்டும். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்தணும். அதிகமாக வழுக்க இருக்குது, ஆல்ரெடி எனக்கு வழுக்க ஏற்பட்டுருச்சு அப்படின்னு இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணணும், வாரத்தில் 5 நாள் பயன்படுத்தணும். ஸோ பயன்படுத்துகிறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் கேட்பீங்க, இப்போ தான் எனக்கு வழுக்க ஆரம்பிச்சிருக்கு, நான் வாரத்துக்கு 4 நாள் பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம், என்ன ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் தலையில் ஊற வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஒரு 1 மாதத்துலேயே நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். தெரிஞ்சதுக்கப்புறமா என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.